ஹை friends, வெல்கம் டு Israel. இன்னைக்கு நம்ம முக்கியமான உயிர் போகிற அவசரம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் வேக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்பல்சரி அப்படிங்கிறது இந்த வேக்கம் போடலின்னா என்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி வெடிக்கிறக்கான வாய்ப்பு கூட இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் ஒரு ஏசி வெடித்து ஒரு லேடி இறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் தயவு செஞ்சு நீங்கள் கம்பல்சரியாக தயவு செஞ்சு அதை வேக்கம் போட்டுருங்க சரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஏசி மாட்டியிருக்கோம் அந்த ஏசியில் நம்ம வேக்கம் போட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போதும் இல்ல இந்த மாதிரி நியூஸ் கேட்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் பொதுவா இந்த ஏசிக்கு எப்போ வேக்கம் போடணும் அப்படிங்கிற ப்ரோசீசர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கீங்க ஒரு ஏசியை புதுசாக மாட்ட போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வேக்கம் போடணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் கேஸ் ஃபுல்லோட இருக்கும் ஆனால் வந்து இன்டோரில் ம நைட்ரஜன் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜனும் வெளியே வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கனெக்ஷனால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டோர் பைப்பிங்க்குள்ளே வெளிக்காற்று அதிகமாக உள்ளே வந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்கம் போடாமல் கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னாகும் இந்த கேஸும் அந்த வெளிக்காத்தும் மிக்ஸ் ஆகி ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் அந்த ஃபயர் ஆகிற கிடைச்சிரும் அப்போ வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி இங்கே கழட்டி இன்னொரு பக்கம் மாட்டுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வேக்கம் போட்டாகணும் சரி இன்னொரு ம சுச்சுவேஷன் ஏசியில் சுத்தமாக கேஸே இல்லாமல் போயிடுச்சுப்பா ஒரு பத்து பவுண்டும் கூட இல்லை கேஸ்ஸே ஓகே இருபது பவுண்டும் கூட கேஸ் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் விட்டு வேக்கம் போட்டு கேஸ் ஏற்றுறது பெஸ்ட்டு அப்போ இந்த மூணு இடத்துல கம்பல்சரி வேக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஈவன் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே கம்பெனியிலிருந்து மீட்டிங் போட்டு கத்தி கதறி கூப்பாடு போட்டு சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும் வேக்கம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி இருந்தும் ஏன் வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ணுறவங்க வேக்கம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கம் மோட்டர் ஒன்று தூக்கிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபா பக்கத்தில் வரும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டைம் அதிகமாகும் இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணியே பழகிட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ புதுசாக வர டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரைனிங் போகும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ட்வெர்ட்டி டூ ஃபோர் ஒன் ஜீரோ கேஸ் வெடிக்கும் அதனால வேக்கம் கம்பல்சரி அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த டெக்னீஷியன் எல்லாமே டுவெண்ட்டி டூவில் ஒர்க் பண்ணவங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காது வேக்கம் போட்டீங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சி தான் குறையுமோ தவிர அந்த குறையிற எஃபிஷியன்சின்னு நமக்கு தெரியாது அதனால் அதே இது ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஃபோர் ஒன் ஜீரோ ஒர்க் பண்ணும்போது கவனம் இல்லாமல் வேக்கம் போடாமல் அப்படியே ப்ளஸ் பண்ணி எடுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போயிடுறாங்க அதனால் கண்டிப்பாக ஏசி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இது ஓகேப்பா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஏசி மாட்டியிருக்கேன் அல்லது ஏசி கழட்டி மாட்டியிருக்கேன் இல்லை கேஸ் ஏற்றிருக்காங்க இருக்காங்க எப்படி நம்ம வேக்கம் போட்டிருக்காங்களோ இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற காற்றுல எவ்வளோ ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைட் இருக்குது எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தான் அந்த ஏசிக்குள்ளே இருக்கிற கேஸும் அந்த காற்று மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது மீட்ரு போட்டு அந்த கேஸ் எடுத்து நம்ம டெஸ்டிங் லேபில் கொடுத்து தான் அதுக்கான ரிசல்ட் வந்து தான் இதில் வந்து வேக்கம் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேனுவில் நம்ம ஒரு மீட்ரு போட்டோ இல்லை வேறு எக்ஸாக வச்சோ நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு புது ஏசி மாட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்கம் போட்டு மாட்டுங்க ஒரு ஏசி கழட்டி மாட்டுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வேக்கம் போட்டு மாட்டுங்க கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வேக்கம் போட சொல்லுங்கள் ஓகேப்பா எங்க ஏசி மாட்டும் போது பார்த்தீங்கன்னா வேக்கம் போடாமல் மாட்டிட்டாங்க தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாட்டினாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஏசி மாட்டுறக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனால் வேக்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஏசி எடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஏசி திரும்பி எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெடிகுண்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசி திருப்பி கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள கம்பல்சரியாக கூட்டி எனக்கு வேக்கம் போட்டு கேஸை இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஈவன் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கலை அவங்ககிட்ட சப்போர்ட் இல்லை வந்த மெக்கானிக்கு எனக்கு வந்து வேக்கம் போடாமல் போயிட்டாங்க உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா சிம்பிளா ஒன்றே ஒன்று பண்ணுங்க அந்த கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க எதுக்காக இந்த மெயில் அப்படிங்கிறது மெயில் வந்து ஹை கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு செல்லும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து மெயில் அனுப்பி ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க வாங்கியிருக்காங்க அந்த ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் அதனால தயவு செஞ்சு உங்கள் ஏசியில் வேக்கம் போட முடியாது அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லிட்டாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி டீட்டெயில் எழுதி எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வேக்கம் போட்டு ஏசி மாட்ட சொல்லுங்க அப்படி வேக்கம் போட்டு ஏசி மாட்டாத வச்சதுக்கு அந்த ஏசியில் நடக்கக்கூடிய வெடி விபத்துகளோ இல்லை எந்த ஒரு உயிரிழப்புக்கோ நீங்கள் கம்பெனி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பினீங்கன்னாவே கம்பெனி அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஓகேப்பா இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனையே வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்குறீங்க உண்மையாலுமே எக்கச்சக்கமான பிரச்சனையை டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை உங்களுடைய ஒரே ஒரு சப்போர்ட் எனக்கு உங்களுடைய ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏசி வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ